கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி நம்ம மனிதநேயம் பற்றி பேசலாம். ஏன்னா இந்த மனிதநேயம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்று. மனிதநேயம்னு சொல்லும்பொழுது மனிதர்களிடத்தில் மட்டுமல்லாமல் பிற ஜீவராசிகளும், ஒரு நாயாக இருக்கட்டும், இல்லை பூனையாக இருக்கட்டும், இல்லை மாடாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற உயிரினங்களுக்கும் நம்ம காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு தான். இன்றைக்கி மனித நேயம்னு சொல்லும்பொழுது, நம்ம அன்புன்னு சொல்லும்பொழுது எத்தனை பேரிடத்துல நம்ம ஒரு உண்மையான அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு நாடகம் ஆடுறோம், இல்லை வேஷம் போடுறோம், இல்லை அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், பட் உண்மையான மனித நேயத்துடன் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு ட்ராமா மாதிரியோ, இல்லை ஒரு காலகட்டாயத்தின் சூழ்நிலைக்காகவோ தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. இதில் இன்றைக்கி மனித நேயம் அழிஞ்சிட்டு வருதா இல்லை குறைஞ்சிட்டு வருதா அப்படின்னு சொன்னால், அழிஞ்சிட்டு வருது அப்படின் தான் சொல்லணும். குறையுது அப்படிங்கிற வார்த்தையை விட மனிதநேயம் இல்லை, மனிதநேயம் அழிந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் நம்ம எப்படி வந்து நம்ம சமுதாயத்தில் மனிதநேன்மையை, மனிதநேயத்தை நம்ம மேம்படுத்துவது, மனிதநேயத்தை நம்ம மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கையாள வேண்டும் அப்படின்னும் பொழுது, முதல்ல வந்து நம்ம சக மனிதர்களை, நம்ம வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், பழகக்கூடிய இடங்களில், மற்ற இடங்களில் வந்து நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களை நாம், அவங்க உணர்வுகளை நம்ம மதிக்க வேண்டும். அந்த உணர்வுகள் வந்து மதிக்கிறதுங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லாத ஒன்றாக இருக்குது. அப்போ நம்ம என்ன, நம்ம சுயநலம், நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் நினைக்கிறது, மற்றவங்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறது, நம்ம குழந்தைங்களை பற்றி நினைக்காமல் இருக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இன்றைக்கி வந்து ரெண்டு கணவன் மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க, ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படிங்கும் பொழுது ஒரு கிரஷ்லேயோ எங்கேயோ தான் நம்ம விடுறோம். பட் நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன்று, அந்த குழந்தைகளை வந்து நம்ம பராமரிக்கிறதுலையோ இல்லை அந்த குழந்தைகளை பற்றி யோசிக்கிறதுலையோ கொஞ்சம் தவற விட்டுறோம். இப்படி எல்லா சூழ்நிலைகள்லையும், ஒரு வீட்டை பார்க்குறதாக இருக்கட்டும், இல்லை அலுவலகத்தில் நம்ம வேலை பண்ணுறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய சுயநலம் வந்து அதிகரிக்கும் பொழுது நமக்கு மனித நேயமும் கொஞ்சம் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. மனித நேயத்தை வந்து நாம் ஃபஸ்ட்டு வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்கள இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பெரியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை நம்ம கொடுக்கணும், பிற இடத்துல எவ்வளோ அன்பாக இருக்கணும், அந்த அன்பு அப்படிங்கும்போது எல்லாம் நம்ம வந்து மற்ற ஊழியர்கள், நமக்காக பணி செய்யக்கூடிய ஊழியர்களிடத்தில் நம்ம எப்படி வந்து அன்பாக இருக்கணும், என்ன பாசத்தை நம்ம வந்து அவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஏன்னா ஒரு தெருவில் நாய் போச்சுன்னா அதை வந்து கல்லால் எடுத்து அடிக்கிறது, இல்லை மாட்டை வந்து சித்திரவதை பண்ணுறது, அது வாயில்லாத ஜீவன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை துன்புறுத்தக்கூடாது இல்லையா? இது நிறைய இடங்களில் வந்து நடக்குது. ஸோ அந்த மனித நேயத்தை பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லித்தர வேண்டும். ஒரு நாயை விரட்டுறதுக்கு நீங்கள் ஒரு குச்சியை எடுத்து இப்படி காமிச்சாலே போதும், நாய் பயந்துட்டு ஓடிடும். அதை கல்லை எடுத்து அது மேலே அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? அந்த ஏதோ ஒரு ஜீவராசி, அதை எதுக்காக நம்ம துன்புறுத்த வேண்டும்? இப்போ அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுகளை வந்து துன்புறுத்துறது, நாய்களை வந்து துன்புறுத்துறது. ஸோ இந்த மாதிரி மற்ற ஜீவராசிகள் வந்து வாயில்லாத ஜீவராசிகள், அவங்களுக்கு பேச முடியல அப்படிங்கிறதுக்காக அதை துன்புறுத்தி அதில் வந்து நம்ம சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒன்று. ஸோ மனித நேயம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா சிறு வயதிலிருந்தே அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தால்தான் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மற்ற ஜீவராசிகளை நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். அதனால் மனித நேயத்தை நம்ம முதல்ல வீட்டில் வளர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சமுதாயத்தில் தெரியாதவர்களுக்கும் நாம் தான் வந்து அதை கற்பித்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து இந்த மாதிரியான ஜீவராசிகளில் சித்திரவதை பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொன்னால் நம்மிடையே மனித நேயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்தில் மனித நேயம் பற்றி ஒரு நல்ல ஒரு அழகான விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.